அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கும் மேக்ஸ் தெரியாது யூடியூப் சேனல். நம்ம நேற்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். அதில் பேசிக் மாடல்ஸ் ஒரு 5 கேள்விகள் பார்த்தோம், சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக part-2 தனி வட்டியிலேயே அடுத்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பார்த்த 5 கேள்விகளுமே தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா தெரியும். இதை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருப்பேன், சரிங்களா? இந்த மாதிரி பேசிக் சம்க்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமே, ஷார்ட்கட் நீ இந்த இதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஷார்ட்கட் சொல்கிறேன், பட் அந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில சம்க்கு மட்டும்தான் செட் ஆகும். எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஷார்ட்கட் செட் ஆகுது. அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதே நான் சொல்லியிருப்பேன். இதே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் அதே டைப்பில் ஒரு முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்த அதே டைப் ஆஃப் க்வெஸ்சன் தான் எழுதியிருக்கேன் மறுபடியும். பட் இதில் அந்த ஷார்ட்கட்டும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன், சரிங்களா? சரி, இப்போ இந்த க்வெஸ்சனை பாருங்கள். நம்ம முதல்ல ப்ரொசீஜர் படி எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம், அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம், சரியா? க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு 25,000 அசல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து பார்த்திங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. என் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள், 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் பார்த்தோம். நமக்கு தெரிஞ்சது தனி வட்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசல் வந்து பார்த்திங்கன்னா 25,000 இன்ட்டு என்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள், வட்டி வீதம் 8% / 100, சரிங்களா? இதை 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது 8 × 25 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 × 25 = 100 வரும், 8 × 200 அப்போ 2,000 கிடைக்கும். 2,000 × 3 = 6,000. தனி வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6,000 கிடைக்குது, சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர் படி நம்ம போடுறது. சரி, இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஷார்ட்கட்னால் வேற ஒன்றும் கிடையாது. நார்மலாக இப்போ 25,000 இருக்குது, இதில் நம்ம என்ன பண்ணுவோம், 8% வட்டி வீதம்னா 8% கண்டுபிடிப்போம். 8%னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, 8/100, சரிங்களா? இப்போ 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், முன்னாடி சொன்ன மாதிரி தான், 8 × 25 = 200, 0 இருக்கிறதுனால 2,000 கிடைக்கும், சரிங்களா? அதாவது 25,000 8% அப்படிங்கிறது 2,000. இது 1 ஆண்டுக்கு வட்டி, சரிங்களா? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி வருட வருடம் மாற போகிறது கிடையாது. முதல் ஆண்டில் என்ன வட்டி இருக்குதோ அதே வட்டி தான் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருந்தாலும் அந்த வட்டி மாறாது, சரிங்களா? 1 ஆண்டுக்கு 2,000னா க்வெஸ்சனில் 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 ஆண்டுக்கு 4,000, 3 ஆண்டுக்கு 6,000 ஆன்சர் வரும், சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்ட்டு 3 பேருக்கு நீங்கள் அப்படி 3 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால நமக்கு 6,000 கிடைக்கும். இது வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக போடுற சிம்பிள் கான்செப்ட், சரிங்களா? இதே கொஷினை அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று பார்த்தோம், அதாவது 1 வருடம் 9 மாதத்திற்கு தனி வட்டி என்ன, 219 நாட்களுக்கு தனி வட்டி என்ன, சரிங்களா? அதே வந்து வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா கலவு பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க, 2 × 4/3% வட்டி வீதத்தில். இப்படிலாம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஷார்ட்கட்டுன்னு சொல்லும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சரி? அதனால் எல்லாத்துக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், சரிங்களா? ஓகே, புரிய நினைக்கிறேன். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க, சரிங்களா? இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சனும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த க்வெஸ்சனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? அசல் அவங்க கொடுக்கவே இல்லை, அதுக்கு ஒரு அசலானதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டுகள் மட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? க்வெஸ்சனில் n ஆண்டுகள், 4 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க, சரிங்களா? இதில் அசல் பற்றி கொடுக்கல, எக்ஸ்ட்ரா 1 × 2 மடங்காகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு ஷார்ட்கட் இருக்குது, எப்படின்னு பாருங்கள். அதாவது NR ஈக்குவல் டு க்வெஸ்சனில் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதிலேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணிட்டு 100 பெருக்கிடணும்,
இரண்டு அப்படின்னா இரண்டு மைனஸ் ஒன்று என்ன கிடைக்கும், ஒன்றுன்னு கிடைக்கும். ஒன்று இன்ட்டு நூறு, நூறு. சரிங்களா, இந்த இடத்துல எழுதுகிறேன் இரண்டு மடங்கு அப்படின்னா மடங்கிலிருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிவிட்டு நூறால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இரண்டு மடங்குனா நூறுன்னு கிடைக்கும், மூன்று மடங்குனா இரநூறுன்னு கிடைக்கும், ஒன்று குறைவாக வரும். சரிங்களா, நான்கு மடங்கு அப்படின்னா முந்நூறுன்னு வரும், இங்கே பத்து மடங்கு அப்படின்னா இங்கே 900 வரும். சரிங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ஆர் தான் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கொஷினில் இதான் ஷார்ட்கட், என்ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு மடங்கு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மைனஸ் ஒன்றை மைனஸ் பண்ணிவிட்டு நூறால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா, இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க, வட்டி வீதம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்டுகள் கேட்பாங்க. சரிங்களா, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த என்ன ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். நூறு டிவைட் பை என்னங்கிறது என்னது, நான்கு. இப்போ நாலால் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு தெரியும், கேன்சல் பண்ணி பார்க்கலாமா, ரெண்டு மீதி ரெண்டு இருக்கும் இருபது, ஐநாங் இருபது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 25%. சரிங்களா, இதான் ஷார்ட்கட்டு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். போன கேள்வி பார்த்தோம்ல அதே டைப் ஆஃப் கொஸ்டினில் தான், போன கேள்வியில் ஆண்டுகள் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்க, இந்த கேள்வியில் வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டுகள் கேட்குறாங்க. சரிங்களா, சரி பாருங்கள், கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு 6 1/4%. சரிங்களா, இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், அந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிக்கலாம். எப்படி பண்ணோம், நாலையும் ஆறையும் கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணணும், 4 × 6 = 24 ப்ளஸ் 1 மேலே இருக்கிற நம்பரை கூட்டிக்கணும், 25/4%. வட்டி வீதம் எழுதிட்டோம். அடுத்து கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் தான் கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும், என்ஆர் ஈக்குவல் டு இதில் இரண்டு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இரண்டு மடங்கெலாம் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்றுன்னு கிடைக்கும், ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரடு நூறுன்னு கிடைக்கும். இரண்டு மடங்குனா நூறு, ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம், இரண்டு மடங்கு அப்படின்னா நூறு. இந்த கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ ஆறை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம், டிவைடில் வரும், அப்ளை பண்ணுங்கள், 100/ என்ன எழுதணும், 25/4. சரிங்களா, இதை எப்படி எழுதலாம், 100 அப்படியே எழுதிடலாம், கீழே இருக்கிற பின்னத்தை தலைகீழாக எழுதிக்கலாம், 4/25. சரிங்களா, இப்போ கேன்சல் பண்ணலாமா, 25 கேன்சல் பண்ணலாம், எத்தனை டைம் கிடைக்கும், 4 டைம் இருக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நாங்க 16 ஆண்டுகள் ஆகும். சரிங்களா, அதாவது இதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் 4 மடங்காக மாற ஆகும் காலம். சரிங்களா, இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான். இதே டைப்பில் கூட்டு வட்டியிலையும் இருக்குது. சரிங்களா, நம்ம கூட்டு வட்டி பார்க்கும்போது பார்க்கலாம், இப்போ தனி வட்டியில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் 6 ஆண்டுகளில் 2 மடங்காகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நான் கொடுத்துருக்கிறத அப்படி எழுதுகிறேன், 6 ஆண்டுகள் அப்படி எழுதிட்டேன், 6 ஆண்டுகள் 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2 மடங்காகிறது, 2 மடங்கு அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 4 மடங்காக மாற ஆகும் காலம், 4 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மடங்கு கொடுத்துருக்காங்களோ இதுதான் கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மடங்கை 2 மடங்குன்னா அடுத்தது வரிசையாக எழுதிட்டு போக போகிறோம், 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அப்படியே எழுதிட்டே போகலாம். இப்போ 2 அடுத்தது 3 மடங்கு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 6 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மறுபடியும் இன்னும் ஒரு 6 ஆண்டுகளை ஆட் பண்ணிக்கிறோம், இந்த 6 ஆண்டுகள் கொடுத்து கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கிட்டே எழுதிக்கிட்டே போகணும். சரிங்களா, 6 + 6 = 12 ஆண்டுகள். சரிங்களா, அடுத்து எழுதலாம், 4 மடங்கு இது 12 ஆண்டுகள் அப்படின்னா மறுபடியும் ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா 18 ஆண்டுகள். புரியும் நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் பாருங்கள், 4 மடங்காக மாற அப்படின்னு கேட்குறாங்க, 4 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகுது, 18 ஆண்டுகள் ஆகுது, இதுதான் ஆன்சர். சரிங்களா, புரியும் நினைக்கிறேன். இது தனி வட்டிக்கு. கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகள் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போவோம். இந்த மடங்கை மட்டும் நம்ம அவங்க முதல்ல கொடுத்துருக்கிற மடங்கால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 மடங்கு கொடுத்தாங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். சரிங்களா, 3 மடங்குன்னு கொடுத்தாங்க அப்படின்னா
மூணால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும் சரிங்களா. அது அந்த கூட்டு வட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு தொகையில் தனி வட்டி என்பது அசலின் 4/9 பங்கு, இதில் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சரிங்களா, இந்த மாதிரி கேள்வி நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குற அனைத்து கேள்விகளும் இம்பார்ட்டண்டான கேள்விகள் தான், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா. இப்போ இந்த கேள்வியில் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அவங்க ஆண்டுகளின் எண்ணிக்கை கேட்கலாம் அல்லது வட்டி வீதம் கேட்கலாம் சரிங்களா. அதாவது இதுக்கு ஒரு தனியாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது, என் அப்படின்னாவே தெரியும் ஆண்டுகள்னு சொல்லிட்டு, அல்லது வட்டி வீதம் ஆர் கேட்டாலும் சரி, ரெண்டில் எது கேட்டாலும் சரி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 × a/b ஒரு பின்ன வடிவில். அதாவது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பின்ன மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 4/9 பங்கு தவிர வேறு எதுவும் வந்திருக்காது. இப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு இதுதான் ஃபார்முலா சரிங்களா. அவங்க ஆண்டுகள் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா நம்ம எண்ணு எடுத்துக்கணும், வட்டி விதம் கேட்டாங்க அப்படின்னா ஆறுனு எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க, நம்ம எண்ணு எடுத்துக்கலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 × a/b என்னது 4/9 சரிங்களா. இதை அப்படியே ரூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அப்படியே ரூட் எடுங்க, இதில் ரூட்டுக்குள்ளார கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. 100 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10 கிடைக்கும், இன்ட்டு 4 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2/9 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 3 கிடைக்கும் சரிங்களா. இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 10 × 2/3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20/3 ஆண்டுகள், என் ஈக்குவல் டு 20/3 ஆண்டுகள். இப்போ இந்த கேள்வியில் ஆப்ஷனில் 20/3 ஆண்டுகள் அப்படின்னு இருந்தால் ஓகே தான், அப்படி இல்லாத வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனில் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதை கலப்பு பின்னமாக மாற்றலாம் சரிங்களா. இந்த மாதிரி தகாபின்னத்தை, தகாபின்னம் தெரியும், மேலே இருக்கிற தொகுதியில் பெரிய நம்பராக இருக்கும், பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிறிய நம்பராக இருக்கும் சரிங்களா. 20/3 ஒரு தகாபின்னம், கலப்பினம் மாற்றணும் அப்படின்னா 20/3 பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 6×3 18 6 எழுதிக்கலாம். 18னா 20/18 போயிட்டால் மீதி என்ன இருக்கும், 2 இருக்கும், 2/3 ஆண்டுகள், 6 × 2/3 ஆண்டுகள் சரிங்களா. இதையுமே ஆப்ஷனில் இப்படியும் கொடுத்துருந்தா ஓகே, இதையுமே நம்ம மாற்றி எழுத முடியும் சரிங்களா. இந்த கலப்பினத்தில் முதல்ல இருக்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 6 ஆண்டுகள் எழுதிக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மறுபடி இந்த மாதங்களை நம்ம மாற்ற போகிறோம் சரிங்களா. இது வந்து ஒரு முழு நம்பராக இருக்குது 6, இது வந்து பின்னத்தில் இருக்கிறதுனால இதையும் நம்ம முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா இது ஆண்டுகளில் இருக்குது சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை 6 ஆண்டுகள் எழுதிக்கலாம், 6 ஆண்டுகள் அப்படின்னு எழுதிக்க முடியும். இந்த 2/3 ஆண்டுகள்னு எழுதலாம். இதை எப்படி எழுதிக்கலாம் இந்த பின்னத்தை, இதை மாதமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு பின்னத்தை, அதாவது இந்த நாட்களாக இருந்தாலும் சரி மாதங்களாக இருந்தாலும் சரி இதை வருடங்களாக மாற்றிருப்போம், வருடங்களாக மாற்றுறதுக்கு 12 வகுத்துருப்போம் சரிங்களா. இப்போ ஆல்ரெடி இது ஆண்டுகளாக இருக்குது, இதை மாதங்களாக மாற்றணும் என்ன பண்ணணும், 12 மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. இந்த 2/3 12 மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும், 6 மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 6 முழு நம்பர் தான், 6 ஆண்டுகள். இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 கேன்சல் பண்ணலாமா, 4 12 மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 8 6 ஆண்டுகள் 8 மாதங்கள் புரிய நினைக்கிறேன். இப்படி தான் ஆப்ஷனில் இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து இதுவரையும் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு மாற்ற தெரியணும், ரொம்ப எளிமை தான். பின்னத்தை கலப்பினம் மாற்ற தெரியணும், இந்த மாதிரி பின்னத்தை மறுபடியும் ஆண்டுகள் இருக்கிறத மாதங்களாக மாற்ற தெரியணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் 8 மாதம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் அசலை போல் 7/6 ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன சரிங்களா. இந்த கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, எண் கொடுத்துருக்காங்க சரிங்களா, 3 ஆண்டுகள்னு சொல்லிட்டு. கொஸ்டின் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் அசலை போல் 7/6 ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அசல் கொடுக்கல, அசலை போல் 7/6 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் லாஸ்ட் டைம் 2018 குரூப் 4 கூட இந்த மாதிரி டைப்பில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசல்
அதை நம்ம என்ன எடுத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இதை எக்ஸ்னு கூட எடுத்து போட முடியும். பட் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுன்னா ஒரு ஒரு எண்ணெயை எடுத்துக்குவோம், நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நூறு அப்படி அசல் நம்ம நூறுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தனி வட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து அசல் நாமளாக எடுத்துக்கிட்டோம் 100 சொல்லிட்டு, என் வந்து 3 ஆண்டுகள், வட்டி வீதம்னா அவன் கேட்குறாங்க கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு இன்னொரு வேல்யூ என்ன தெரியணும், தனி வட்டி தெரியணும். சரிங்களா? அப்போ தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, அசலை போல் 7/6. இப்போ அசல் வந்து ஒரு 100 இருக்குன்னா, இதோட 20 அப்படின்னா நீ 20 பெருக்கி எழுதிக்கணும். சரிங்களா? இதோட 5 5 பெருக்கி 500 எழுதுவீங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7/6 சொல்கிறதுனால இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அசலை போல் 7/6 அப்படின்னா, இப்போ 100 × 7/6. சரிங்களா? இதை கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணி பார்க்கலாம். எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டாலேயே கேன்சல் பண்ணலாம். 3 × 6, இது ரெண்டால் கேன்சல் பண்ணிங்களா, 50. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 0 × 35, 350/3. சரிங்களா? இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னா, மொத்த தொகைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிடணும். அதுதான் நமக்கு தனி வட்டி கிடைக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அசல் நம்ம 100 எடுத்துக்கிட்டோம். அசலை போல் 7/6, அசல் 100 × 7/6 கேன்சல் பண்ணினா உங்களுக்கு 350/3 கிடைக்குது. சரிங்களா? மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ தான் நமக்கு தனி வட்டி கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 350/3 − 100. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 கிடைக்கும். 350 300 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 50/3. சரிங்களா? இதுதான் தனி வட்டி. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தனி வட்டி என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 50/3 ஈக்குவல் டு அசல் வந்து பார்த்திங்கன்னா 100 × என்னங்கிறது வந்து 3 ஆண்டுகள், வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம் 6 அப்படியே எழுதிக்கலாம், / 100. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6 தான். 6 அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். இந்த 3 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா பெருக்கல் இருக்கிறது வகுத்தலாக மாறிடும். சரிங்களா? இப்போ 50/3 இருக்குது ஆல்ரெடி, இதை வகுத்தலாக மாறுனா 3 வரும். சரிங்களா? இதை நம்ம தலைகளாக எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம், 1/3 எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3 வரும். 3 பின்னம் வகுத்தல் ஒரு பின்னம் மாத்திரம், 3/1 வரும். அதை தலைகளை எழுதும்போது 1/3 வரும். இந்த இடத்துல இதுதான் கேர்ஃபுல்லாக எழுதணும். சரிங்களா? இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ என்ன எழுதலாம், மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா 50/9 = 6. இதுதான் வட்டி வீதம். இதை மேலும் நம்ம கலப்பினமாக மாற்றி எழுதலாம். இப்போ 50/9 எத்தனை டைம் இருக்குது, 50 = 45 அப்படின்னா மீதி 5 இருக்கும். 5/9% வட்டி வீதம் அப்படிங்கிறது 5/9%. சரிங்களா? இதுதான் வட்டி வீதம். ஓகே, நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.